வெங்கலம் சில்வர் இந்த அலுமினியம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்குள்ள எல்லாத்துலேயும் ஃப்ளவர் பாட்டை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்பானை தான் வந்து வின் பண்ணுச்சு. ஆனால் அந்த சில்வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓட்டப்படாமல் தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருக்கலையே வெடி, இந்த வெடியெல்லாம் இதுக்குள்ளார வச்சுட்டு நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் பேப்பர் பாம்பு இருக்குல்லையா, இதை வந்துட்டு அலுமினிய பாத்திரத்துக்குள்ள வைக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓடிடுங்க. ஐயோ ஐயோ கேமரா உண்டான பார்த்தீங்களாங்க, அந்த சின்னோண்டு வேடிக்கையே பார்த்தீங்கன்னா உப்பிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டுக்கிட்டேருந்து தப்பிச்ச இந்த சில்வர் பாத்திரம் இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெரிய சைஸ் பேப்பர் வந்து வச்சு பார்க்கலாம். ஓத்தாடி ஓடிடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடி சொல்ல மாட்டேன். நான் லாஸ்ட் டைம் ராக்கெட் விட்டதில் தெரியாமல் ஒரு 2000 அடின்னு சொல்லிட்டேங்க. ஏங்க போட்டு படுத்து எடுக்கிற நூலு விட்டு அளந்தியா எப்படா போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கழுவி ஊத்திட்டீங்க. இந்த பரவாயில்ல, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 100 அடி இல்லை 50 அடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். முத வெடிக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராக் விட்டுடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் குண்டுங்க. இந்த குண்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும். இதை வந்து வைக்க போகிறோம், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 10 அடி ஓடி. Oh my god, god. ஆத்தாடியோ ஐயோ, இந்த மாதிரி வேலையை மட்டும் பாத்துறாதீங்க. அந்த சில்வரும் பாத்திரம் எங்க போணுச்சு அப்படின்றது இல்ல, வச்ச இடம் மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாத்திரமே இல்லை, இங்க போணுச்சு அப்படின்றது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்றுதான் படா சைஸில் இருக்கு. இது வெடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேலே வேற ஒரு ஓட்டம் இருக்குங்க, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் போகாது அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னத்த பேசுறது, அந்த குண்டானோட நிலைமையை நினைச்சா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொரோனா வைரஸ் மாதிரி ஆயிடுச்சு ஷேப்பு, எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. குண்டானோட நிலமை என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. எப்பா டாப் எல்லாம் காணும், எங்க போனிச்சு அப்படின்றது இல்ல, இது கிழிஞ்சிருக்கத எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு பார்த்த வரலங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாக்கெட் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஓபன் ஆயிடுச்சுங்க. என்ன வச்சு இருக்கிற எனக்கு அப்படிதான் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளலாம் வெடியே வந்துட்டு வச்சிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சு எந்த பாத்திரமே பாத்தீங்கன்னா மேல போடுங்க, ரொம்ப ஹைட்லாம் போகல, நார்மலா தான் போனிச்சு. ஒண்ணு பாத்தீங்கன்னா கொரோனா ஷேப்புக்கு போயிடுச்சு. சரி, அதனால பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது டைட்டானியம் இல்லை, இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவோம், இண்டாலியம் அலுமினியம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துருக்கேன். குக்கரில் உள்ளது இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கும், கிழியாது அவ்வளோ சீக்கிரமாக. இது உள்ளார என்ன பண்ணுறோம்னா இந்த பெரிய சைஸ் அனுகுண்ட வச்சுட்டு ஃபயர் பண்ணலாம், எவ்வளோ ஆகிட்டு போகுது அப்படின்றத செக் பண்ணலாம். வைக்க வந்தா ஓடுறது ரெடியாக இருக்கு. அண்ணா பார்த்துக்கணும் கொஞ்சம் சேஃபாக இருந்தேன். ஓ மை காட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு 200 மீட்டர் போயிடுச்சு. நம்ம எப்படி சொல்லி எய்ம் பண்ணி வந்தது அதுக்கு தான் ஹைட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் ஷாட்லேருந்து பேப்பர் பாம்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணவே இல்லை. அந்த ஃப்ளவர் பாட்டு அந்த மாதிரி ஐட்டத்தோட வந்து விட்டுட்டோம். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பேப்பர் பாம்புலேருந்து பெரிய சைஸ் பேப்பர் வரையுமே எல்லாமே வந்து நம்மள்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஸ்லிங் ஷாட்டில் வெடிக்க விட்டு மேலேருந்து அப்படியே பூ மழையா பேப்பர் மழையா வந்து கொட்ட வைக்கலாம். அப்பனே காலையாத்தா மாறியாத்த சக்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் பேப்பர் பாம்பு இதை வந்துட்டு மேலே விட்டு வெடிக்க வைக்கலாம், எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது கரெக்டாக எடுத்துட்டு ஆனால் கீழே விழுந்து அடிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் பர்பிள் ரெயின் அப்படின்ற ஸ்கை ஷாட்டு. ஆனால் உள்ளார வந்துட்டு எதுவுமே கிடையாது, வெறும் பைப் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு கிரேசியான டெஸ்ட் வந்துட்டு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டு வந்துட்டு வச்சிருக்கேன், திரிய பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துட்டு போட்டுருக்கு. இது என்ன பண்ணுறோம், நான் உள்ளார வந்துட்டு இப்படி போட்டுறோம். ஓகேவா, அடுத்ததாக அது கூடவே என்ன பண்ணுறோம், இந்த 2 குண்டு இருக்கு இல்லையா இதையும் வந்துட்டு உள்ளார போட்டுறோம்.
இப்போ இதை வந்துட்டு பத்த வைக்கிறோம். மேலே போட்டோம்ல அந்த ரெண்டு குண்டு, அந்த ரெண்டு குண்டு மேலே போய் விடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். எல்லாம் ஒரே இப்ப அந்த ரெண்டு குண்டு என்னாச்சுன்னா ஒன்னா வெடிச்சிட்டு வேற ஒண்ணும் நடக்கல. ஒன்னு வெடிச்சு உள்ள திரும்பி போனச்சு இல்லையா, அப்பயே வந்துட்டு எல்லாமே பத்திக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர சத்தத்தோட காலி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக்கை விடை அப்படின்னு சொன்னால இந்த வெடி வந்துட்டு இருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த மொழமா போற அந்த திரி தான் இருக்கு. அதனால தான் வந்துட்டு ட்ரை பண்றேன். இந்த ஸ்லிங் ஷாட் இருக்குல்ல, இதை வச்சுட்டு விட்டு பார்க்கலாம். ஃபுல் ஃபோர்ஸ்ல எடுத்து விட போறேன். செம ஹைட்ல உள்ளான்ற ஐடியா, என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓ அன்சக்சஸ்ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்த்துடாதீங்க. அந்த குண்டானுங்களெல்லாம் வைக்கும்போது அந்த குண்டா என்ன ஆனிச்சு அப்படின்றத நீங்களே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதனால அந்த வேலையெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு விட்டுருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் மற்றும் கலை.